கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பெண்கள் ஆராதனையிலே பங்கேற்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்கிறார். ஏற்ற ஏற்ற காலங்களிலே இந்த ஜபத்திற்கு பதிலையும் அளிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய கர்த்தருக்கு ஒரு பெயர் உண்டு, ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்ற ஒரு பெயர் அவருக்கு சங்கீத புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால் நம்முடைய ஜபம் எல்லாம் வீணாக போகவில்லை, அது கர்த்தர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அவர் குறித்த நேரத்தில் அவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அதன்படியாக ஜபங்களுக்கு பதிலை தர வல்லவராயிருக்கிறார். ஆகையினாலே நாம் சோர்ந்து போகாமல் கர்த்தருடைய சமூகத்திலே இன்னும் போராடி ஜபிக்க நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆகையினாலே தேவ பிள்ளைகள் ஒருவரும் சோர்ந்து போய்விடக்கூடாது, ஜபத்திலே உறுதியாய் தரித்திருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்போது ஒரு சில வேத வசனங்களை தியானித்து நாம் ஜெபிக்கலாம். அதற்கு ஆதாரமாக வெளிப்படுத்தல் விசேஷம் 12:1 முதல் பாகம் நான் படிக்கிறேன். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். யோவான் அப்போஸ்தலன் தரிசிக்கிறார், தரிசனமாக காண்கிறார். ஒரு பெரிய அடையாளம் காணப்படுகிற இடம் எது என்றால் வானத்திலே. அந்த அடையாளம் எது என்றால் ஒரு ஸ்திரீ இருக்கிறாள். அந்த ஸ்திரீயின் அவள் சூரியனை அணிந்திருந்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சூரியனை எப்படி அணிய முடியும்? நம் பக்கத்திலே போக முடியாது, அது தொடவும் முடியாது. அவ்வளவு பிரகாசமாகவே இருக்கும் அல்லவா, வெப்பமாக இருக்கும் அது. ஆனால் அவள் சூரியனை அணிந்திருந்தாள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆகையினாலே நாம் இதை சிந்திக்கும்போது சூரியனை இந்த ஸ்திரீ என்று சொல்லுகிறவள் சபையை குறிக்கும். சபைதான் இந்த ஸ்திரீ. அவள் சூரியனை அணிந்திருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாமெல்லாம் சபைக்கு உட்பட்டவர்கள், சபையில் இருக்கிற பிள்ளைகள். ஆகையினாலே நாம் அணிந்திருக்கிற வஸ்திரம் சூரியன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சூரியன் யார்? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தான் சூரியனாக இருக்கிறார். சங்கீதம் 84:11 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமா இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் சூரியனாக இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் சூரியன், அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு பெயர் சூரியன். அப்படியானால் அதை அணிந்திருக்க வேண்டும். எப்படி அணிந்து கொள்வது? ஒரு கர்த்தருடைய பிள்ளை எப்படி அந்த சூரியனை தேவனை அணிந்து கொள்வது? அது கலாத்தியர் நிருபம் 3:27 திட்டம் தெளிவமாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவென்றால், ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால இந்த வசனத்தின் மூலம் நான் பார்க்கும்போது இயேசு கர்த்தரை தரித்து கொள்வது எப்படி? ஞானஸ்நானத்தினாலே. யார் ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ள முடியும்? ரட்சிக்கப்பட்டவர்கள்தான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள முடியும். பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று அதன் பின்பு பிதாகுமாரன் பரிசுத்தாவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தினாலே அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரர்கள் கையிலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட அனுபவம் உள்ளவர்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. சூரியனை அணிந்த ஸ்திரீ இவள்தான். அவள் ஒரு சபையாக இருந்தாலும் சபைக்குட்பட்டவர்கள் அத்தனை பேரும், தேவனுடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாகவே காணப்படுகிறார்கள். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இது எவ்வளோ பெரிய பாக்கியமான ஒரு அனுபவம் அல்லவா, எவ்வளோ ஒரு மேன்மையான அனுபவம் அல்லவா. கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள். நாம் ஒரு ட்ரெஸ் போட்டிருப்போம்னா மொதல் நம்ம ட்ரெஸ்ஸை தான் முதல்ல சொல்லுவாங்க. இந்த பச்சை சாரீ கட்டின சிஸ்டர், இல்லை சிகப்பு சாரீ கட்டின சிஸ்டர், வெள்ளை சாரீ கட்டின சிஸ்டர் அப்படி என்று சொல்லுவார்கள். அப்படியானால் நாம் சூரியனை அணிந்திருக்கும் போது, கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கும் போது நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். நம்முடைய முகத்திலே
அவருடைய ஒளி பிரகாசித்து கொண்டிருக்க வேண்டும். சூரியன் எப்படி பிரகாசமாக இருக்கிறதோ அப்படியே நம்முடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்க வேண்டும். ஒருவேளை கருப்பு நிறம் உள்ளவர்கள் இருக்கலாம், மஞ்சள் நிறம் உள்ளவர்கள் இருக்கலாம், சிவப்பு நிறம் உள்ளவர்கள் இருக்கலாம், வெள்ளை நிறம் உள்ளவர்கள் இருக்கலாம். எப்படிப்பட்ட நிறம் உள்ளவர்களாக இருந்தாலும் அவர்கள் சூரியனை அணிந்திருக்கும் போது கிறிஸ்துவை அவர்கள் காண்பிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். கிறிஸ்துவின் பிரகாசம், கிறிஸ்துவின் அந்த ஒளி அவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே பிரகாசித்து கொண்டிருக்க வேண்டும். இயேசு ஒரு முறை சீஷர்களை கூட்டி கொண்டு உயர்ந்த மலையிலே போய் ஜெபித்து கொண்டிருக்கிற வேளையிலே மறுரூபமானார். அவர் மறுரூபமான வேளையிலே அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது என்று மத்தேயு சுவிசேஷம் 17:2 சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல யோவான் அப்போஸ்தலன் பத்மத்தீவில் தன்னந்தனியாக இருக்கும்போது உயிர்த்தெழுந்த இயேசுவை அவர் தரிசிக்கிறார். அவருடைய அது வெளிப்படுத்தல் விசேஷம் 16:16 கடைசி பாகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கும் கூட இந்த அனுபவத்தை கர்த்தர் நமக்கும் தந்து கொண்டே இருக்கிறார், தருகிறார். ஞான ஸ்நானத்தினாலே அவரை தரித்திருக்கிறோம். அவருடைய சாயல் நம்மிடத்தில் காணப்படுகிறது. ஆனால் அநேக நேரங்களிலே இதில் குறைவுபட்டு விடுகிறோம். அதுதான் காரணம், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற குறைவுகளின் நிமித்தமாக, குற்றங்களின் நிமித்தமாக நாம் என்ன செய்கிறோம் என்றால் இதில் குறைவுபட்டு போய் விடுகிறோம். அந்த பிரகாசத்தை இழந்து விடுகிறோம். அதை கர்த்தர் விரும்பவே இல்லை. நாம் பிரகாசிப்பிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். நான் அவருடைய நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய நடத்தையிலே, பேச்சிலே, செய்கையிலே கர்த்தர் விரும்பாத காரியங்கள், கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள் நம்மளை காணப்படவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே இதை நாம் இந்த நாட்களை உய்த்து ஆராய்ந்து சோதித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு பிரகாசத்தை குறித்து நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். இந்த நாட்களில் மிகவும் தேவையாக இருக்கிற ஒரு பிரகாசம் என்னவென்றால் மத்தேயு சுவிசேஷம் 5:16 இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலக ஜனங்கள் நடுவிலே நாம் நற்கிரியைகளை செய்ய நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நற்கிரியைகளை கண்டிப்பாக செய்ய வேண்டும். ரட்சிக்கப்பட்ட நாம், கிறிஸ்துவை தரித்து கொண்ட நாம் அவரை போல காணப்பட வேண்டும் அல்லவா? நம்மிடத்திலிருந்து நற்கிரியைகள் வெளிப்பட வேண்டும். இந்த நாட்களில் எத்தனையோ ஜனங்கள் பசிப்பட்டினால் வருந்துகிறார்கள். வியாதியின் கொடுமை அவர்களை தாக்கி கொண்டிருக்கிறது. பலவிதமான துக்கங்களுக்குள்ளும் துயரங்களுக்குள்ளும் வேதனைக்குள்ளும் மரண ஓலங்களுக்குள்ளும் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஒருத்தர் இன்னொருத்தர் வீட்டுக்கு கூட போக முடியாத ஒரு சூழ்நிலையில் நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். என்றாலும் கூட நம்முடைய உள்ளத்திலே அந்த பரிவு காணப்பட வேண்டும், இந்த இரக்கம் காணப்பட வேண்டும். அவர்களுக்காக நாம் போராடி ஜெபிக்கலாம். அது மட்டுமல்ல, என்னென்ன உதவிகளை யார் மூலம் எப்படி கொடுக்க முடியுமோ அது உங்கள் காதில் வந்து எட்டுமானால் கண்டிப்பாக நீங்கள் அதை செய்தே ஆக வேண்டும். இவ்விதமாய் நற்கிரியைகள் செய்யும் போது உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக, அந்த ஜனங்கள் முன்பாக பிரகாசிக்கும். நம்முடைய வாழ்க்கையானது சூரியனை போல பிரகாசிக்க அது ஏதுவாக இருக்கும். ஆகையினால் இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகள் இந்த காரியங்களும் நல்ல முன்மாதிரியாக காணப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நமக்கும் குறைவுகள் உண்டு, நமக்கும் தாழ்ச்சிகள் உண்டு, நாம் சம்பிரமமாக யாரும் இல்லை. என்றாலும் கூட நமக்கு இருக்கிற கொஞ்சத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இது ஒரு நற்கிரியை. இது எதுவாக இருந்தாலும், எந்த பொருளானாலும் சரி, சாப்பாடானாலும் சரி, பணமானாலும் சரி, வஸ்திரமானாலும் சரி, வேறு எந்த உதவி உங்களால் செய்ய முடியுமோ, ஒரு குறைவுப்பட்டது பட்டார்கள் என்று கேள்விப்பட்டு உங்கள் காதில் வந்து விழுமானால் அதை கண்டிப்பாக நீங்கள் செய்தே ஆக வேண்டும். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு பலன் தருகிறவர் பரலோக பிதா. அவர் வானம் திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ண அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் குறைவுபட்டு போய் விடுவீர்கள் என்று நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக உங்களுக்கும் ஏற்று குறைவு வந்தாலும் கூட ஏற்ற நேரத்தில்
கத்தர் உங்களுக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகையினால் இந்த நற்கிரியை செய்கிறதுல நான் குறைபட்டு போகவே வேண்டாம். அதிகமாக செய்து நாம் நம்முடைய முகம் சூரியனை போல, நம்முடைய வாழ்க்கையானது சூரியனை போல பிரகாசிக்க கத்து நமக்கு உதவி செய்வாராக. அது மட்டுமல்ல, இந்த சூரியனை பார்க்கும்போது இந்த சூரியன்ல வெப்பம் இருக்கிறதெல்லாம் ரொம்ப சூடு. நம்ம இந்த நாட்கள்லாம் அதிகமான வெப்பத்தை அனுபவித்து கொண்டே இருக்கோம். சூரியன்லேருந்து வெப்பம் அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறது. இந்த சூரியன் சில நாட்கள் உதிக்காமல் பூமியில் மழை பெய்து கொண்டே இருக்குமானால் நாமும் சலித்து போவோம். அநேக வஸ்திரங்களை காய வைக்க முடியாது, வீட்டில் பொருட்களை காய வைக்க முடியாது, வீடெல்லாம் எப்படியோ குளிர்ந்துட்டு எப்படியோ இருக்கும். நம்ம விரும்புவதில்லை. மூணு நாள் தொடர்ந்து மழை பெய்திருச்சுன்னா நமக்கு கஷ்டமாக இருக்கிறது. சூரியன் வரலையே, வெளிச்சம் வரலையே என்று நாம் மங்களாய்க்கிறோம். அதனால் இந்த வெப்பம் வருவது ஒரு விதத்தில் நமக்கு அது தேவையான ஒரு காரியமாக இருக்கிறது. வெப்பம் இது கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு இந்த வெப்பம், ஆவியிலே அனலாயிருங்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த ஆவியிலே நாம் குளிர்ந்து போய்விடக்கூடாது. ஒரு வசனம் சொல்லி இருக்கிறது என்னவென்றால், அநேகருடைய அக்கிரமம் மிகுதி ஆவதினால் அன்பு தணிந்து போகும் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியிலே அனல் மட்டுமல்ல, தேவ அன்பிலே நாம் அனல் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அன்பு, அவருடைய நேசம் நம்முடைய இருதயத்திலே பொங்கி வழிந்து கொண்டே இருக்க வேண்டும். அக்கிரமம் எங்கே பார்த்தாலும், அக்கிரமம் எங்கே பார்த்தாலும், அநியாயம் எந்த திசையிலே திரும்பினாலும் அங்கே தேவன் விரும்பாத அசுத்தங்களும் பாவங்களும் அநியாயங்களும் அக்கிரமமும் இந்த பூமியிலே நடந்து கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளாகிய நாமோ இந்த நாட்களிலே இவைகளை பார்த்து சோர்ந்து போய்விடாதபடிக்கு, நாம் தேவனில் வைத்த அன்பு குன்றிவிடாதபடிக்கு, இந்த அன்பு இன்னும் நம்முடைய உள்ளத்திலே பொங்கி பொங்கி வந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆவியானவர் அதற்கு உதவி செய்வாராக. உன்னத பாட்டு புஸ்தகத்திலே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, 8:6 கடைசி பாகம் நான் படிக்கிறேன். நேசம் மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாயிருக்கிறது. அதன் தழல் அக்கினி தழலும், அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமா இருக்கிறது. பாருங்க, தேவன் நம்ம மேல வைத்திருக்கிற நேசம், அந்த அன்பு நேசத்தை காட்டிலும், அதாவது அக்கினி தழலை காட்டிலும் அது மிகுந்த வெப்பமுடையதாக இருக்கிறது. அக்கினி தழல் இருக்குமானால் நம்ம கை வைக்க முடியாது, பக்கத்தில் போக முடியாது, அப்படிப்பட்ட ஒரு தழலாக இருக்கும். இனி அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையாக இருக்கிறது. நெருப்பு எரிந்து கொண்டே இருக்குமானால் அந்த ஜுவாலை மிகவும் கொடூரமாக இருக்கும். இப்படியாக தேவனுடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய இருதயத்திலே, அதாவது நம்முடைய குடும்பத்திலே அந்த நேசரின் நேசம் அது ஜோலித்து கொண்டே இருக்க வேணும். இதை தனியே வைப்போமானால் ஆபத்தாய் முடிந்துவிடும். ஆகையினால இந்த அன்பிலே ஒருவரும் குறைபடக்கூடாது, தனியே வைத்து விடக்கூடாது. அது நான் முதல்ல சொன்னது போல, அக்கிரமம் மிகுதி ஆவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. தணிகிறதற்கு ஒரு காரணம் அன்பு, அக்கிரமம். அக்கிரமத்தை பாராதுங்கள். ஒரு வீட்டுக்குள்ள கூட ஒரு சூழ்நிலைகள் அப்படி வரலாம், ஆனால் நேசரின் மேல் வைத்திருக்கிற நேசம் அன்பில் குறைபடவும் கூடாது, தணிந்து போகவும் கூடாது. அது உங்களிடத்திலிருந்து பொங்கி பொங்கி வருமானால், ஜுவாலித்து எரிந்து கொண்டு இருக்குமானால் மற்ற காரியங்களை எல்லாம் அதை பட்சித்து போடுவிடும். மற்ற எந்த அக்கிரமம் இருந்தாலும், கீழ்ப்படியாமல் இருந்தாலும், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்தாலும், நீங்கள் உங்களுடைய இருதயத்திலே அது பற்றி எரிந்து கொண்டிருக்குமானால் அது எல்லாவற்றையும் பட்சித்து போட முடியும். இனி அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் திரளான தண்ணீர்கள், சோதனை, வேதனை, பலவிதமான நெருக்கடிகள், நாம் எதிர்பார்க்காத நிலையிலே நாம் இப்போ கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் அல்லவா. நம்முடைய வழி நெருக்கமான வழி, கல்லு முள்ளு பாதை, இடுக்கமான வழி,
என்ன செய்வதென்றே சில நேரத்தில் தெரியாம திக்குமுக்காடி விடுகிறோம். இப்படிப்பட்ட நேரங்களிலும் கூட இந்த திரளான தண்ணீர்கள் வெள்ளங்கள் வந்து இந்த அன்பை தணித்து போடவே முடியாது, அழித்து போடவே முடியாது. நேசர் நம்மேல் வைத்த அன்பு பெரிய அன்பு. ஓ லார்ட் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ அன்பினால் நிரப்பப்படுங்கள் தேவ பிள்ளைகளே. இந்த உலகத்தில் வேற ஒன்றும் கிடையாது, இந்த நேசரின் அன்பு மட்டுமே போதுமானது. உங்கள் குடும்பத்தில் என்ன கஷ்டத்தை அனுபவிக்கிறீர்களோ, வேதனை அனுபவிக்கிறீர்களோ, நீங்கள் அதை பார்த்து தூண்டு விடாதபடிக்கு நேசரின் நேசத்தால் நீங்கள் சோகமடைந்து விட வேண்டும். ஹல்லேலூயா. ஆவியானவர் உதவி செய்வாராக. நீங்கள் முழங்கால் படியிட்டு ஆவியிலே நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிக்க 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 அந்த வேதனைகள் எல்லாம் அப்படியே பறந்தே போய்விடும். எப்படி சூரியனை கண்ட பனி அப்படி எப்படி நீங்கி போகிறதோ அப்படியா இது நீங்கியே போய்விடும். ஆகையினால் வேறு வழிகளை நீங்கள் கையாளவே வேண்டாம். முறுமுறுத்து கொண்டு அழுது கொண்டு சில நேரம் இந்த பொம்பளைகளுக்கு சீக்கிரமாக அழுக வரும் இல்லையா. எந்த ஒரு காரியம் வந்தாலும் கொஞ்சம் கூட பொறுத்துக்கிட மாட்டாங்க. மடமட மட மடன்னு கண்ணீர் மலை மலையாக வரும். அதுக்கடுத்தபடி வாயும் ரொம்ப வேகமாக பேசிக்கொண்டே இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் குறைச்சிட்டு தேவனோடு பேசுகிற நேரத்தை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். அதிகமாக ஜெபியுங்கள் தேவ சமூகத்தில். அது மட்டுமல்ல, வேத வசனத்தை நன்றாக படியுங்கள். வேத வசனம் அந்தந்த நேரத்துக்கு உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கும், உங்களை எச்சரிக்கும், உங்களை போதிக்கும், உங்களுக்கு பாதை காட்டும், உங்களை வழிநடத்தும். கர்த்தருடைய வசனம் ஆவியாயும் ஜீவனாய் இருக்கிறது. ஆகையினால வேத வசனம் உங்களுக்கு ஆறுதல் தரும். ஆகையினால வேற எங்கும் போக வேண்டாம், யாரிடத்திலும் போக வேண்டாம். ஒருவேளை ஒரு நேரம் சாப்பாடு இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்போ கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கலாம். அது மட்டுமல்ல, வேத வசனம் சொல்லுகிறது மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொஞ்ச நேரம் பாட்டு புஸ்தகத்தை எடுத்து பாட்டு பாடி ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணி பாருங்க, உங்கள் பசி அப்படியே நீங்கி போயிடும். கர்த்தரதை செய்ய வல்லவர். வேத வசனத்தை படியுங்கள், தியானியுங்கள், வசனத்தை உட்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஜீவப்பமாக இருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்ட தேவனுடைய அன்பினாலே உங்களுடைய உள்ளம் ஜுவாலித்து எரிந்து கொண்டிருக்கட்டும். மற்ற சோதனைகள் வேதனைகள் போராட்டங்கள் என்னதான் வீட்டில் வந்திருந்தாலும் அது இந்த அன்பினாலே அது அன்பை ஒருபோதும் அணைத்து போடவே முடியாது, அதை அழித்து போடவே முடியாது. ஹல்லேலூயா. இன்னும் இந்த சூரியனில் அடுத்தபடியாக ஒரு அருமையான அனுபவம் சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகம் புஸ்தகம் 33:14 முதல் பாகம். உபாகம் புஸ்தகம் 33:14 முதல் பாகம். சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகள், அதாவது சூரிய பிரகாசம் இந்த பூமியில் வரும்போது சூரியன் மூலமாக அருமையான கனி வகைகள் அது அது பக்குவம் பட்டு வந்து கொண்டே இருக்கிறது. நம்ம நினைக்கிறோம் மழை பெய்தா நல்ல கனி வகைகள் கிடைக்கும், காய்கள் கிடைக்கும். உண்மைதான், மழையினாலும் கிடைக்கிறது. அதை காட்டிலும் சூரியன் பக்குவப்படுத்துகிற அருமையான கனிகள். இந்த சூரியனானது இந்த பூமியில் அருமையாக நம்ம புசிப்பதற்கான நிறைய கனிகள் இருக்கிறதல்லவா, இதெல்லாம் சூரியன் பக்குவப்படுத்தி நமக்கு தருகிறது. இதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறாருன்னா அதிகமான கனிகள் வெளிப்படும்படியாக செய்கிறார். அவர் சூரியனாக இருக்கிறபடினாலே அவர் நம்முடைய வாழ்க்கையிலே கனிகள் உண்டாகும்படியாக அவர் விரும்புகிறார். ஆவியின் கனி என்பது நமக்கு நன்றாக தெரியும். கலாத்தியர் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியின் கனி அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் சாந்தம் இச்சையடக்கம். இப்படிப்பட்டதான ஆவியின் கனிகள் நிறைந்து காணப்படுகிற ஒரு வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இந்த சுயபலத்தினாலே முடியாது, மாம்சம் ஒன்றுக்கு உதவாது, மாம்சத்திலிருந்து வெளிப்படுகிறது. கலாத்தியர் 5:19 ரொம்ப சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் படித்து பார்க்கலாம். அது ரொம்ப அசுத்தமானது,
அது அருவறுக்கப்படத்தக்கது. நம்ம யாரும் பக்கத்தில் வர முடியாது. ஆனால் கனிகள் இருக்குமானால், ஒரு மரத்தில் கனிகள் இருக்குமானால் எல்லாரும் போவாங்க, பக்கத்தில் பறிப்பாங்க, சாப்பிடுவாங்க. அது எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும், அநேகரை போஷிப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த சூரியனால், இயேசு கிறிஸ்துவினால், ஆவியானவரால் இந்த ஆவியின் கனிகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இப்போது நம்ம வீடை போய் வந்து பார்த்தா தெரியும், நான் முதல்ல சொன்னது போல் வீட்டுக்குள்ளே என்ன சத்தம் வருகிறது, எப்படி சத்தம் வருகிறது, யாரால் வருகிறது, இதெல்லாம் கொஞ்சம் நிதானித்து பாருங்கள். நாங்கள் உங்களை சரி செய்து கொள்ளுங்கள். இந்த காலம் அடைக்கப்பட்டு கிடக்கிறது, நெருக்கமாக இருக்கிறது, எங்கும் இருளாக இருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாய் பிரகாசிக்க வேண்டும். எப்படி என்றால், நீதியின் சூரியனாகிய கர்த்தருடைய முகம் உங்களிலே பிரகாசிக்கும் போது கர்த்தர் நிச்சயம் உங்கள் குடும்பத்தை பிரகாசிப்பிக்க பண்ணுவார், பக்கத்து வீட்டுக்காரங்களை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். இன்னும் அநேருக்கு பிரகாசமாக இருப்பீர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா. அப்படியாய் நீங்கள் கனி உள்ளவர்களாய் காணப்படுவீர்களாக. ஹல்லேலூயா. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இப்படியானால் கனியற்ற அந்தகார கிரியை ஒன்றும் நம்முடைய குடும்பத்தில் வரக்கூடாது, உங்கள் வாழ்க்கையிலே வரக்கூடாது, அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களோடு கூட கூட ஒன்றும் வரவே கூடாது. நாம் கவனமாக இருப்போம். கர்த்தர் நம்மை காப்பாராக. கர்த்தர் அதற்கென்று நம்மை உதவி செய்வாராக. இன்னும் ஒரு வசனத்தை தியானிக்கலாம். மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4:2. ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல், அது முதல் வசனம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அது நீங்கள் எல்லாரும் படித்து பாருங்கள். அக்கிரமம் செய்கிறவர்கள், அநியா அகங்காரிகள், துன்மார்க்கர் எல்லாரும் துரும்பாயிருப்பார்கள், துரும்பாயிருப்பார்கள். அப்போ அவர்கள் வரப்போகிற அந்த நாள் அவளை சுட்டரிக்கும். அவங்க வந்து துரும்பு அக்கினி முன்னால் போனால் எப்படி இருக்கு சுட்டு, அது ஒரு செகண்ட் கூட சொல்ல வேண்டாம், அப்படியே துரும்பாய் போய் சாம்பலாக போய்விடும். ஆனாலும் இப்படி துன்மார்க்கரெல்லாம் அழிவுக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கும் போது, ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அருமையான சகோதரிகளே, கர்த்தருடைய நாமத்துக்கு நீங்கள் பயப்படுகிறீர்களா? அவருக்கு பயப்படுகிற பயம் உங்களுடைய இருதயத்தில் எப்போதும் காணப்படுகிறதா? ஒரு சில நேரம், ஒருவேளை ஆலயத்துக்கு வரும்போது, வேத புஸ்தகத்தை தூக்கி கொண்டு வரும்போது, ஆலயத்தில் உட்காரும்போது, அந்த நேரத்தில் மட்டும்தானா? இப்போ அதற்கு நமக்கு வழியே இல்லை. இப்போ உங்கள் வீடுகளுக்குள்ளே கர்த்தருக்கு பயப்படுகிறீர்களா? எப்படி நடந்து கொள்ளுகிறீர்கள்? அந்த பயம் உங்களுடைய இருதயத்தில் எப்போதும் இருக்கட்டும். தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா ஆசீர்வாதத்தின் உறைவிடமும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே இருக்கிறது. அப்படியானால் கர்த்தருக்கு பயப்படுகிற, அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஆமென். நீங்கள் இருட்டில் அல்ல, வேதனையில் அல்ல, கஷ்டத்தில் அல்ல, நீங்கள் ஒரு துரும்பா போகிறதில்ல. நீங்கள் உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நீங்கள் சரீரத்தில் பலவீனமாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், கஷ்டத்தோடு உங்களை வேலைகளை செய்து கொண்டிருக்கலாம், இன்னும் என்ன செய்வதென்று பிள்ளைகளும் வீட்டில் இருக்காங்க. ஒரு சிலர் சொல்கிறத கேட்டிருக்கிறேன், ஒரு கால பிள்ளைகள் லீவாக இருக்கிறதுனால ஒரு கால வேலை முடியலைம்பாங்க. அப்போ எவையாமல் வேலை இந்த சகோதரிமா இருக்கு, எப்போதும் வேலை, வீடு சுத்தம் பண்ணுங்கிறது, பிள்ளைகளை கவனிக்கிறது, துணி துவைக்கிறது, சமையல் பண்ணுகிறது, இதெல்லாம் செய்து செய்து சடைஞ்சு போகிறாங்க. அவங்களுக்கு தான் எப்போவும் வேலை, மற்றவங்கெல்லாம் சும்மா இருந்துக்கலாம், இவங்களுக்கு தான் ஓயாமல் வேலை இருந்து கொண்டே இருக்கிறது. ஆகையினாலே அவர்கள் பலவீனப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் நீதியின் சூரியன் உங்களுடைய அவருடைய சட்டைகளுக்குள்ளே மறைந்து கொள்ளுங்கள். நீதியின் சூரியன் அவர், அவர் நீதியாய் உதிக்கிறவர், உங்கள் மேல் உதிப்பார். உங்களுடைய கஷ்டம், உங்களுடைய வேதனை, உங்களுடைய நெருக்கம், உங்களுடைய கண்ணீர் எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் நீதியாய் உங்களுக்கு சரி கட்டுவார், அவர் உதிப்பார், உங்கள் மேல் உதிப்பார். அது மட்டுமல்ல, அது செட்டைகளுக்கு உள்ளே ஆரோக்கியம் உண்டு. நீங்கள் பலவீனமாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் போய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து உங்கள் வேலைகளையும் அவரிடத்துல சொல்லி செஞ்சு பாருங்கள், சீக்கிரமாக அந்த வேலை முடிஞ்சிடும்.
வேகமாக அந்த வேலை முடிஞ்சிடும். இந்த சரீரத்தில் கூட அது ஒரு புது பலனை கொடுக்கும், இன்னும் கொஞ்சம் வேலை செய்யலாமான்னு தோணும். அப்படி நீங்கள் ஆண்டவரோடு உள்ள நெருக்கமான பழக்கத்துக்குள்ளே வந்து விடுவீர்களானால் நீங்கள் பாக்கியசாலிகளாக இருப்பீர்கள். அதுக்கு அடுத்து கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் கொளுத்த கன்றுகளை போல் வளருவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி துரும்பா ஒன்றும் இல்லாமல் போகிறதில்லை, கொளுத்த கன்று. கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படுகிற நாம் கொளுத்த கன்றை போல இருப்போம், அதற்கு சந்தேகமே இல்லை. இந்த நீதியின் சூரியன் உங்கள் மேலே உதிப்பாராக. செட்டைகளுக்குள்ளே நீங்கள் எப்போதும் மறைந்து கொள்ளுங்கள், மறைந்து கொள்ளுங்கள். அங்கே ஆரோக்கியம் உண்டு, ஆரோக்கியம். இது மனுஷர் தடுகிறதில்லை, அல்லது டேப்லெட்டில் கிடைக்கிறதில்லை, ஒரு இன்ஜெக்ஷன் போடுறதில் கிடைக்கிறதில்லை. தேவன் தருகிற ஆரோக்கியம், ஆரோக்கியம் உண்டு. அது நிச்சயம் நல்ல அது பெர்ஃபெக்டாக இருக்கும், அந்த சுகம் கிடைக்கிறது. அதில் எந்த கோளாறுகளும் இருக்கவே முடியாது. நிச்சயம் அவர் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை உங்களுடைய சரீரத்தில் கட்டளையிடுவார். உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தில் உள்ள எந்த நபர், யார் வயதானவர்களும் இருக்கலாம், அவங்க பலவீனப்பட்டு போகலாம், சிறு பிள்ளைகள் கூட பலவீனப்பட்டு போகலாம், வாலிபர்கள் இருப்பாங்க, அவங்கள யார் பலவீனப்பட்டா போனாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குமானால் நீதியின் சூரியன் உதிக்கும், அந்த செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் உண்டு. ஹல்லேலூயா. நான் ஒரு சாட்சியை சொல்லும்படியாக நான் ஏவப்படுகிறேன். அதாவது நான் ஒரு சாட்சியை கேட்டேன். என்ன சாட்சி என்றால், இந்த கொரோனாவில் பாதிக்க ஒரு குறிப்பிட்ட தேசத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு நபர், அவர் சாகும் தருவாயிலே வந்து விட்டார். அவர் ஜீவன் இனி பிரிய போகிறது, ஆகையினாலே அவரை கொண்டு போய் தனியாக வைத்து விட்டார்கள். யாரும் அவர் பக்கத்தில் போகிறதில்லை, ஒன்றும் கொடுக்கறதில்லை, கவனிக்கிறதில்லை, ஒன்றும் செய்கிறதில்லை. அப்படியே ஆய் தனிமைப்படுத்தப்பட்டு அப்படியே வேதனையோடு இருக்கிற நேரத்தில் இந்த ஜன்னல் பக்கமாக அந்த இந்த கிளீனர், அந்த ஹாஸ்பிட்டலில் கிளீன் பண்ணுறவர் வந்தார். வந்தா அவருடைய முகத்தை பார்த்தா சூரியனை போல பிரகாசமாக இருந்துச்சா. அது வரைக்கும் அவரை அக்கா பார்த்ததே இல்லை. அவர் அப்படியே பார்த்து இவரோட பேசுகிறாரு. அவர் இவர்கிட்ட பேச 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 இவருடைய இருதயத்தில் இருந்த எல்லா வியாதியும் நோவும் கொஞ்சம் கொஞ்சமாக அகன்று போயிருச்சு. அந்த லங்ஸ் எல்லாம் ஒரு புது லங்ஸ் ஆகிட்டு, ஹார்ட்டும் புதுசாகிருச்சு, சரீரத்தின் எல்லா அவயவங்களும் நல்ல பலனுள்ளதாக மாறிவிட்டது. அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், நான் எப்படி சாக போகிற நேரத்தில் இவர் வந்து இப்படி பார்த்தார், என்னோடு பேசினார், என்ன பேசினார்ன்றது திட்டமாக தெரியவில்லை. ஆனால் பேச 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 இவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உச்சம் தலைந்து உள்ளம் கால் வரைக்கும் பரிபூர்ண சுகத்தை அடைந்து விட்டார். இவருக்கு சந்தோஷம் தாங்கவே முடியவில்லை. இவர்கிட்ட யாரும் வரமாட்டாங்க, ஏன்னா சாவுக்கு இன்னும் போட்டிருக்கிறதுனால. ஆகையினால இவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார், ஆண்டவரை துதிக்கிறார், மகிமைப்படுத்துகிறார். அப்படி இருக்கும் போது இருக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குது, அங்கே ஏதோ ஃப்ரூட் ஜூஸு ஏதோ சாப்பிட்றதுக்கு கொண்டு கொடுக்குறாங்க. ஆனால் இவர் பக்கம் யாருமே வரமாட்டாங்க. இப்போ ஜெபம் பண்ணார், ஆண்டவர் ஏதாவது நான் சாப்பிடணும், அவங்க கொடுக்குற ஜூஸ் எனக்கு வேணும் ஆண்டவர், இந்த சாப்பாடு எனக்கு வேணும் ஆண்டவர் அப்படின்னு ஜெபிச்சாராம். ஜெபிச்சதும் கொஞ்ச நேரத்தில் அவர் மறுபடியும் வந்தாராம். அந்த கிளீனர் வந்து ஜன்னலை திறந்து அந்த ஜன்னல் ஓரத்தில் அந்த ஜூஸையும் இன்னொரு சாப்பிட்ற பொருளையும் வச்சுட்டு ஜன்னலை சாத்திட்டு போயிட்டாராம். அவர் முகம் அவ்வளோ அழகாக இருந்ததா, அவ்வளோ பிரகாசமாக இருந்தா, இவருக்கு சந்தோஷம் தாங்கவே முடியலை. மெதுவாக எழுந்து போய் அந்த ஜன்னல் பக்கத்தில் இருக்கிறத எடுத்தார், சாப்பிட்டார். அவர் தைரியம் அடைந்தார், சுகம் அடைந்தார், பலன் அடைந்தார். அப்புறம் அவர் சொல்கிறாரு, எனக்கு நைஜீரியாவை குறித்து ஒரு பெரிய பாரம் இருக்கிறது, ஆகையினாலே நான் நைஜீரியாவுக்கு ஊழியம் செய்யும்படியாக நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று இதோடு அவருடைய சாட்சியை முடிக்கிறார். ஆமென். தேவ பிள்ளைகளே, அப்படியானால் தேவன் எந்த வியாதிக்கும், எந்த நோ சரீரத்தில் எந்த பாகத்தில் இருந்தாலும் சரி, நரம்பிலோ எலும்பிலோ கண்ணிலோ லங்ஸிலோ ஹார்ட்டிலோ வேற எந்த பாகத்தில் எந்த அவயவத்தில் இருந்தாலும், உள்ள அவயவங்கள் வெளியில் தெரியக்கூடிய வியாதிகள் எதுவாக இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவின் அந்த நீதியின் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் போகும்போது அது அப்படியாய் குணமாகிவிடும், சாம்பலாகி போயிடும், ஒன்றுமில்லாமலாகி போயிடும், பூர்ண சுகத்தை தருவார். கொளுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நான் சொல்லுகிற வார்த்தை இல்லை, இது கர்த்தருடைய வசனம், ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற தேவ வசனம்.
உண்மை உள்ள வசனம், சத்தியம் உள்ள வசனம். இந்த வசனத்தை அப்படியே விசுவாசியுங்கள். நீங்கள் யாராயிருந்தாலும், இந்த நேரத்தில் ஒருவேளை வியாதியாய் நீங்கள் இருப்பீர்களானாலும், இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக வரும்போது கர்த்தருடைய வசனமானது உங்களுக்குள்ளே இறங்கும். ஹல்லேலூயா. இந்த நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிப்பார், அவருடைய ஒளி கதிர்கள் உங்களுடைய வியாதியான இடங்களுக்குள்ளே பாய்ந்து போய் உங்களை குணப்படுத்திவிடும், சுகமாகி விடுவீர்கள், ஆரோக்கியம் கிடைக்கும். அவர் சட்டைகளின் கீழே ஆரோக்கியம் உண்டு. இந்த கொடிதான நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வியாதியை பார்த்து பயப்பட்டு கொண்டு வேதனை பண்ணு கலங்கி கொண்டு இருக்காதீர்கள். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள், அதை இருதயத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். வசனம் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை சூரியனை போல் பிரகாசித்தார், அது எவ்வளவு மகிமையா இருக்கும் அல்லவா, அது எவ்வளவு மேன்மையா இருக்கும் அல்லவா, அது அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கும் அல்லவா. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம். அருமையான சகோதரிகளே, இந்த காரியங்களை குறித்து நீங்கள் ஏதோ என்னைக்கும் சொல்கிறாங்க இந்த வசனம், இன்னைக்கும் இப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்ட்டு இருக்காதுங்க. இது கர்த்தருடைய வசனம். இனி எத்தனை நாட்கள் இப்படிப்பட்ட வசனம் கேட்டுப்பீர்களோ, கேட்க முடியாதோ தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு கொடிய காலத்தில் வந்திருக்கிறோம். இன்றைக்கு நான் ஆலயத்தில் வந்து உட்கார்ந்துருக்கும் போது எனக்கு மிகுந்த வேதனையாக இருந்தது. ஆண்டவரே, ஆலயம் இப்படி காலியாக இருக்கிறது, இந்த ஜபமும் இல்லாமல் வந்து வந்து ஜெபிக்கிறார்கள், மௌனமாக சபையாக கூடி ஆராதிக்க முடியவில்லையே. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாங்கள் வைக்கப்பட்டிருக்கிறோமே, தள்ளப்பட்டிருக்கிறோமே. எத்தனை நாட்கள் ஆண்டவரே, உமக்கு தெரியுமே, எல்லாம் உமக்கு தெரியுமே, என்ன எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறீரே. இன்று இப்படி இந்த உள்ளத்திலே நான் பல கேள்விகளை கேட்டு அப்படி வேதனையோடு இருந்து கொண்டு என் கண்களும் ததும்பி விட்டது. அப்படியே இருக்கும்போது அது முன்னால் எழுதப்பட்டிருக்கிற ஒரு வசனம், கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார் என்ற வார்த்தை என்னுடைய உள்ளத்திலே பளிச்சென்று அது பிரகாசித்தது. அந்த வார்த்தை பிரகாசித்தது. எப்படி என்றால், கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். இந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் ராஜரிகம் பண்ணி கொண்டே தான் இருக்கிறார். ஆவியானவர் ஏதோ ஒரு கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் இந்த பூமியிலே அவருடைய பிள்ளைகள் மூலமாக செய்ய வேண்டிய கிரியைகளை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். அது தடைபடவே தடைபடாது. முன்னை விட இந்த நாட்களில் சுவிசேஷம் அதிகமாக பிரசங்கிக்கப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தை அதிகமாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. தேவ பிள்ளைகள் அதிகமாக ஜெபிக்கிறார்கள். ஒரு உந்துதல் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. கர்த்தர் அதை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். தீவிரமாக ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஜனத்தை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் தமது வருகைக்காக மனவாட்டியை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படியாக அவளுக்கு அளிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியா, இந்த மனவாட்டிக்கு அவர் வைத்திருக்கிற வஸ்திரங்கள் அது சீக்கிரமாக கொடுக்க போறாரு. அது சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவள் மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். நாம் சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்தவருக்கு துதி செலுத்த கடவோம், சந்தோஷப்படுவோம், துதி செலுத்துவோம், அவருக்கு மகிமை செலுத்துவோம், ஆராதிப்போம், பாடல்களை பாடி இருதயத்திலிருந்து ஓய்வில்லாமல் அவருக்கு மகிமை செலுத்தி கொண்டே இருப்போம். காரணம் என்ன? ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, சீக்கிரம் வந்துருச்சு. அது எப்போ என்று தெரியாது, நினையாத நேரத்தில் இருக்கும். சீக்கிரமா, இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லுகிறார். சீக்கிரமா இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளை, இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். என்னவென்றால், நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் நாட்களில் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நோவா காலத்திலே இந்த பூமி முழுவதும் வெள்ளத்தினால் நிரம்பி இருந்தது, எங்கும் வெள்ளம். இப்போ பார்த்தீங்களா, எங்கேயோ ஆரம்பிச்சு இந்த வைரஸ், இந்த கொள்ளை நோய் நம்ம தென்கோடி மனையிலும் இங்கே கூட வந்திருக்கு. பார்த்தீங்களா எப்படி வந்திருக்கு? எங்கே பார்த்தாரில்ல, என்ன கேட்டாலும் லாக்டவுன்றாங்க. எங்கேயும் ஒரே மாதிரி சம்பவம் நேரிட்டு, எங்கும் வெள்ளம் அன்னைக்கு பெருகி இருந்தது. இன்னைக்கு இந்த கொள்ளையினையும் லாக்டவுனும் எல்லாம் ஒன்று போல எங்கே நிரம்பி இருக்கிறது. இது காரணம் என்ன? மனுஷகுமாரன் வரப்போகிறார், ஏசு கிறிஸ்து வரப்போகிறார், மணவாளன் மத்திய வானில் வெளிப்பட போகிறார். அதுதான் அடையாளம். வேற என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் தேவ பிள்ளைகளே? அதற்கென்று ஆயத்தப்படுங்கள். அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினார். அவளுக்கு சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளப்பட்டது. ஆகையினாலே சூரியனை அணிந்திருந்த தேவ பிள்ளைகளாகிய நீங்கள், அணிந்தவர்களாகிய நீங்கள் இந்த சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரமும் தரித்து கொள்ளும்படி ஆயத்தப்படுங்கள். அது கொடுக்க போகிறார்.
சீக்கிரமாய் அது வந்து கொண்டே இருக்கிறது, நமக்கு நேராக வந்து கொண்டே இருக்கிறது. இனி காலம் இல்லை, நாட்கள் இல்லை, சீக்கிரம் வெகு சீக்கிரம் நான் ஆயத்தப்படுவோம், அந்த வஸ்திரத்தை தரித்து கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம இப்போது ஜெபிக்கலாமா? எல்லாரும் முழங்கால் படியிட்டு, கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு நேராக வந்தது, என்னென்ன வார்த்தைகள் உங்களுக்கு உள்ளத்திலே ஆவியானவர் உணர்த்தினாரோ, பேசினாரோ, எச்சரித்தாரோ, அதை கொண்டு நீங்கள் இந்த வேளையில முழங்கால் படியிட்டு முழு மனதோடு தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்கள், ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீ சூரியன் உங்கள் மேல் உதிப்பாராக. நீதியின் சூரியன் உங்களுக்கு ஆரோக்கியத்தை தருகிறார். ஆமேன். அதற்கு காரணம் நீங்கள் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், அதுதான் காரியம். சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகள், கனியுள்ள வாழ்க்கை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. அது மட்டுமல்ல, சூரியன்லேருந்து அனல் வெப்பம் வருகிறது போல தேவனுடைய அந்த அக்கினி தழல் உங்களுக்குள்ள எப்பொழுதும் பற்றி எரிந்து கொண்டிருக்கட்டும். என்ன சோதனை வேதனை வந்தாலும் அதை அழித்து போடவே முடியாது. உங்கள் வாழ்க்கையானது எப்போதும் பிரகாசம் உள்ளதாய் காணப்படட்டும். நற்கிரியலினால் உங்களுடைய பிரகாசம் எங்கும் பறந்து செல்வதாக. கர்த்தர் அதுக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஒரு சிறு பாடலின் ஒரு அடியை பாடி நாம் ஜெபிக்கலாம். பாரீரருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, பாரீரது அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம் சத்தம் பெருவெள்ள இறைச்சல் போலே, முகம் சூரியன் போல் பிரகாசம் சத்தம் பெருவெள்ள இறைச்சல் போலே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ, நாம் மகிழ்ந்து துதித்திடுவோ ஆட்டுக்குட்டியின் மன நாளிலே, நாம் மகிழ்ந்து துதித்திடுவோ ஆட்டுக்குட்டியின் மன நாளிலே, சுத்த பிரகாச ஆடையோடே பறந்திடுவோம் நாம் ஏகத்திலே, சுத்த பிரகாச ஆடையோடே பறந்திடுவோம் நாம் ஏகத்திலே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமும் பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் நல்ல தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி நிறைந்திருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ் ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா நீதியின் சூரியனே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சூரியனாகிய கர்த்தர் எங்களை உடுத்து வைத்த அன்புக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்கள் வாழ்க்கையை மூடி இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். அந்த சூரிய பிரகாசம் எங்கள் மேல பிரகாசித்து கொண்டிருக்கிறபடினா ஸ்தோத்திரம். க்ளோரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஷபாலியா ரகதுனியா லபா மாசி கலாஷிபிலா ரகௌதியா லபௌதியா வாழ்க்கைகள் மங்களடைந்து கிடக்கிறதோ அவைகளெல்லாம் இந்த நேரத்திலே சரிப்படுத்திவிட வேண்டுமாய் கெஞ்சீரோ. சூரியனாய இயேசு அவள் நடுவிலே பிரகாசிப்பீராக ஆண்டவரே. அவள் நடுவிலே எழுந்தருளுவீராக. உன் ஒளி வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது.
என்று சொல்லப்பட்டிருக்கிறதே ஆண்டவரே. தேவ மகிமை உடைய பிள்ளைகளை மூடுவதாக, உடைய பிரகாசங்களை மூடிக்கொள்வதாக. எல்லா அந்தகார இருளும், பிசாசின் இருளும், பாவத்தின் இருளும் நீங்கி போவதாக, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விட்டு நீங்குவதாக, குடும்பத்தை விட்டு நீங்குவதாக. இயேசுவே, கர்த்தர் பிரகாசமாய் உடைய வீட்டுக்குள்ளே எழுந்தருளும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, பிரகாசிப்பிக்கப்படும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுடைய முகம் எப்போதும் பிரகாசமாய் இருப்பதாக. ஹாலேலூயா ஹாலேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நேசம் என்னும் அனல் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நிரப்புவதாக. ஹாலேலூயா. நேசரோடு உள்ள உறவு பெருகட்டும், அன்பு பெருகட்டும், நேசம் பெருகட்டும். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நேச தழல் உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே பற்றி எரிந்து கொண்டிருக்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. என்ன சோதனை வந்தாலும், வேதனை வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும் உம்முடைய பிள்ளைகளை விட்டு பிரித்து விடக் கூடாது ஆண்டவரே. அனல் குறைந்து போக விடக்கூடாது. ஆவியானுடைய அன்பு குறைந்து போக கூடாது. தேவ அன்பு உள்ளத்தை விட்டு விலகி போய்விடக் கூடாது. ஹாலேலூயா. வெள்ளங்கள் தணிக்க மாட்டாது. திரளான தண்ணீர்கள் அவித்து போட முடியாது. ஹாலேலூயா ஹாலேலூயா. தேவ பிள்ளைகள் மேலே இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. தேவ அன்பு, தேவ அன்பு. இந்த உலகத்தில் வேற ஒன்றும் எங்களுக்கு இல்லை ஆண்டவரே. மனுஷன்மெல்லாம் குறைவுள்ளது. மனுஷன்மெல்லாம் அன்பெல்லாம் மாறி போக ஆண்டவரே. என் தேவனின் அன்பு ஒருபோதும் மாறாத அன்பல்லவா. ஹாஷாரிலோ திரிமிலாதோ லிட்டர் ரபோஷமாலே அரகதோ நிமாசியோ. ஹாலேலூயா. அந்த பரிசுத்த அன்பு, அந்த வேற பெற்ற அன்பு, நேசரின் நேசம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நிரப்புவதாக, வாழ்க்கையை நிரப்புவதாக. ஆமென். உச்சத்தலையின் உள்ள கால் வரைக்கும் அந்த அன்பு நம்முடைய பிள்ளைகளை மூடிக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த நேசம் என்னும் ஜமுக்காலோ நம்முடைய பிள்ளைகளை மூடி விடுவதாக. அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவர் கொடியேற்றுகிற அப்படினாலே உமக்கு ஸ்தோத்திரம். ஹோலி பைடிலோ ஷைமிலைடிலோ நிமாலகர ஹதனியா லட்டரஸ் வலிபா. ஆமேனப்பா. நேசம் என்னும் கொடிக்குள்ளே உடைய பிள்ளைகளை வைத்துக் கொள்ளுவீராக. ஏசப்பா சோத்திரம் 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 சோத்திரம். இந்த நேசம் என்னும் அனலுக்குள்ளே உடைய பிள்ளைகளை அனல் மூட்டி எழுப்பி விடுவீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். சூரியன் பக்குவப்படுத்த அருமையான கனிகள். ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீ சூரியனாய் இயேசு அருமையான கனிகள் அவர்கள் மூலம் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மாம்சத்தன்மைகள் எழும்பி வரக்கூடாது. மாம்சத்தின் கனிகள் வேண்டாம் ஆண்டவரே. கசப்பான கனிகள் வேண்டாம் ஆண்டவரே. ஏசப்பா ஆகாத கனிகள் வேண்டாம். மற்றவர்கள் விரும்பி புசிக்கக்கூடிய குடும்பத்தில் உள்ளவர்களும் மற்றவர்களும் வெளியில் உள்ளவர்களும் எல்லாரும் புசிக்கக்கூடிய கர்த்தாவே அருமையான கனிகளை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். என்னென்ன காரியங்கள் நம்முடைய பிள்ளைகள் குறைபட்டு இருக்கிறார்களோ அவற்றெல்லாம் சரிப்படுத்துங்கப்பா. இந்த ஜெப வேளையில சரிப்படுத்துங்க. தொடர்ந்து இந்த லாக்டவுன் நாட்கள்ல சரிப்படுத்தி இருங்கப்பா. அவருடைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தாவே நல்ல கனிகள் நற்கனிகள் புறப்பட்டு வரட்டும் ஆண்டவரே. மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக கர்த்தருடைய நாம மகிமைக்காக நல்ல கனிகள் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நீதியின் சூரியன் நம்முடைய பிள்ளைகள் நடுவிலே உதிப்பீராக. குடும்பத்துக்குள்ளே உதிப்பீராக. அப்போ சபைக்குள்ளே உதித்துக் கொண்டே இருக்கிறீர். தேவனே சபைக்குள்ளே நீதியின் நாமத்துக்கு பயந்திருக்கிற எங்கள் மேலே நீதியின் சூரியன் உதித்து கொண்டிருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளருவோமே. ஹல்லேலூயா. சட்டங்களின் கீழே எங்களுக்கு ஆரோக்கியம் உண்டு. நாங்கள் தொய்ந்து போவதில்லை, குன்றி போவதில்லை, மனநொந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை. எழும்பி பிரகாசிக்க, எழும்பி இன்னும் செயல்பட,
முன்னிலும் அதிகமாய் கர்த்தருடைய ஊழியத்தை தீவிரமாய் செய்யத்தக்கதாக அப்பா வெளியே புறப்பட்டு போக, கொளுத்த கன்றுகளை போல விளங்க, அங்கும் இங்குமாய் போய் அவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க சொல்லிவிட கர்த்தர் கிருபை தாரும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். சீக்கிரமாய் வெளிப்பட போகிறபடினாலே மனவாட்டிக்காய் வரப்போகிறீர் ஆண்டவரே. அந்த நேரம் நெருங்கி விட்டதப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரத்தை நீர் தருகிறீர். ஆமேன். அதை உடுத்தி கொள்ள ஆயத்தப்படுத்துவோம்ப்பா, ஆயத்தப்படுத்தும். மத்திய வானில் வெளிப்படும் போது நாங்கள் இந்த பூமியில் இருந்து எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதாக அந்த ஆயத்தத்தோடு, அந்த எதிர்பார்ப்போடு, அந்த நம்பிக்கையோடு, அந்த வெளிப்பாடோடு ஜீவிக்க எங்களை கிருபை தந்து விட வேணுமாய் கெஞ்சிரும். இந்த பெண்கள் ஆராதனையிலே கலந்து கொண்ட எல்லா பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். அநேருக்கு பிரயோஜனமாய் அமையும்படியாக நாங்கள் உடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வாதமாக இருப்பார்களாக, வீட்டிலே சுகமாக இருப்பார்களாக, சந்தோஷமாக இருப்பார்களாக, சுகித்திருப்பார்களாக, வாழ்ந்திருப்பார்களாக. என் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக என்று சொன்ன வார்த்தையின்படியாகவே உடைய பிள்ளைகள் பெருகி வளருவார்களாக, கொளுத்த கன்றுகளை போல வளருவார்களாக. உடைய நாமத்தினாலே நெவுளியக்காரலாக நாங்கள் இந்த பிள்ளைகளை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அவர்களும் அவருடைய குடும்பமும் ஆசீர்வாதமாய் வாழ்ந்திருக்க செய்வீராக. துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமேன். ஹலேலுயா, ஹலேலுயா, ஹலேலுயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருப்பதாக. கர்த்தருடைய வருகைக்காக கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென்.